மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் இரக்கத்தின் ஊற்றே இறைவா உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம் அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின்பற்றி நடந்திட நாங்கள் வந்துள்ளோம் இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரம் வேண்டும் வேண்டுமென்று உம்மை இறஞ்சி மன்றாடுகின்றோம் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டு என் இறைவனாகிய தந்தையே நன்மை நிறைந்தவர் நீர் அனைத்திற்கும் மேலாக அன்புக்குரியவர் நீரே என் பாவங்களால் உமது அன்பை புறக்கணித்ததற்காகவும் நன்மைகள் செய்ய தவறியதற்காகவும் மனம் வருந்துகின்றேன் உமது அருள் உதவியால் இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கூறுகிறேன் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என்மேல் இரக்கமாயிரும் அன்பு நிறை இயேசுவே எங்களுக்காகவும் துன்புறு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகின்றோம் புனித மரியே துயநிறை அன்னையே இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் படுகின்ற துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமகனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமேன் முதல் நிலை இயேசு சாவுக்கு தீர்ப்பிடப்படுகிறார் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம் அது ஏனென்றால் உம்முடைய பாரமான சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரசித்தீர் யூதர்களின் அரசை புறவனத்தாரின் ஆளுதன் பிலாத்துவிடம் கையளிக்கின்றனர் யூதர்கள் அவர்கள் இயேசுவின் மேல் மூன்று பொய்க் குற்றங்கள் சுமத்தினர் முதல் குற்றம் இவன் சீசருக்கு வழி செலுத்தக்கூடாது என்கிறான் என்றனர் இயேசுவோ செசாருக்குரியதை செசாருக்கு செலுத்துங்கள் என்று சொல்லியிருந்தார் இரண்டாம் குற்றம் நாட்டு மக்களிடையே கலகம் உண்டாக்குகிறான் என்றனர் ஆனால் இயேசு கலகக்காரராய் இருந்திருந்தால் ஆளுநன் விழாத்துவோ ஏறுதுவோ அதை அறியாமலிருக்க முடியாது இதற்கு முன் அவர் மேல் யாரும் இப்படி குற்றம் சுமத்தியதில்லை மூன்றாம் குற்றம் இவர் தன்னையே அரசனாக்கிக் கொள்கிறான் என்றனர் ஆனால் இயேசுவோ தன்னை மக்கள் அரசனாக்க விரும்பியபோது அவர்களிடமிருந்து தப்பித்துச் சென்று தனிமையில் ஜெபித்தார் அநியாயம் ஆட்சி செய்யும்போது உண்மை என்ன செய்ய முடியும் இதோ பொய் கூச்சலிடுகிறது பயம் தீர்ப்பளிக்கிறது உண்மை மௌனம் காக்கிறது சத்தம் இல்லாமல் சத்தியம் சாகடிக்கப்படுகிறது இயேசுவுக்கு மரண தண்டனை அரங்கேறுகிறது அநியாயமாய் துன்புறும் குடும்பங்களுக்காக ஜெபிப்போம் எங்கள் பேரில் தயவாரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வீசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன ஆமேன் இரண்டாம் நிலை இயேசுவின் தோள் மேல் பாரமான சிலுவை திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம் அது ஏனென்றால் உம்முடைய பாரமான சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் பிலாத்து மூன்று முறை இயேசுவை விடுவிக்க வழி தேடினான் முதல் முறை அவரிடம் குற்றம் ஏதும் காணவில்லை என்றான் இரண்டாம் முறை பரபாஸ் வேண்டுமா இயேசு வேண்டுமா என்று கேட்டான் மூன்றாம் முறை இயேசுவை சாட்டையால் அடித்து மக்கள் முன் நிறுத்தினான் மும்முறையும் தோல்வியடைந்தான் ரோமானியர் வழக்கப்படி சாவுக்கு தீர்ப்பிடப்பட்ட கைதியின் முன் ஒரு நீண்ட கோலை எடுத்து இரண்டாக ஒடித்து அதை கைதியின் கால்களை நோக்கி வீசி நீ சிலுவையில் துன்புறுவாய் என்று தீர்ப்பிடுவது மரபு அதைத்தான் பிலாத்து செய்தான் அவன் வீசியறிந்த இரு மரத்துண்டுகளும் ஈசுவின் காலடியில் சிலுவைக்குரியாய் மாறிக் கிடந்தன ஈசுவின் தோள்மேல் சிலுவை சுமத்தப்படுகிறது ஈழனமாய் கருதப்பட்ட சிலுவை இயேசுவின் தோல் தொட்டதால் மீட்பின் சின்னமாய் உருமாறுகிறது கணவனை இழந்த குடும்பங்களுக்காக ஜெபிப்போம் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம் அது ஏனென்றால் உம்முடைய பாரமான சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் மூன்றாம் நிலை இயேசு தரையில் விழுகிறார் திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த செலுத்துகின்றோம் அது ஏனென்றால் உம்முடைய பாரமான சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் இயேசு கீழே விழாமல் சிலுவை சுமந்து சென்றிருக்க முடியாதா தந்தை ஏன் அவரை விழுவதற்கு அனுமதித்தார் அவரால் செய்திருக்க முடியும் நீ விழும்போது இழுகின்ற வழி எனக்கும் தெரியும் என்று நமக்கு எடுத்துக்காட்ட ஈசு விழுகிறார் ஈசு விழுவதற்கு வெட்கப்படவில்லை சிலுவை பாரமானது என்று ஏற்றுக்கொள்ள கவலைப்படவில்லை நாம் ஏன் தோல்விகளுக்கு வெட்கப்பட வேண்டும் இயேசுவை விழுவதற்கு அனுபவித்த தந்தை நாமும் விழுவதற்கு தோல்வியடைய அனுமதிக்கிறார் காரணம் தோல்வியில்தான் பாடங்கள் கற்றுக்கொள்கிறோம் தோல்வியில்தான் தாழ்ச்சியை பெற்றுக்கொள்கிறோம் தோல்வியில்தான் தோற்றவரின் வேதனைகள் உணர்ந்து கொள்கிறோம் வறுமையில் வாடும் குடும்பங்களுக்காக ஜெபிப்போம் நான்காம் நிலை இயேசு தம் தாயை சந்திக்கிறார் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம் அது ஏனென்றால் உம்முடைய பாரமான சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் இயேசு தன் தாயின் முன் மௌனம் காக்கிறார் தன் பாடுகளிலே ஏற்கனவே ஐந்து முறை மௌனம் காத்தார் இயேசு சதசேயன் ஏறோதன் முன் வாய் திறக்கவில்லை தலைமை குருவின் கேள்விகளுக்கு வாய் திறக்கவில்லை தலைமை சங்கத்தின் முன் இயேசு பேசவில்லை பிலாத்து கேட்ட ஏழு கேள்விகளில் இரண்டு முறை இயேசு பேசவில்லை இதோ இங்கேயும் இயேசு பேசவில்லை இயேசு தன்னை பாதுகாக்க என்றுமே பேசியதில்லை அடுத்தவருக்காய்தான் பேசியிருக்கிறார் அவர் பேசிய போதெல்லாம் ஒரு ஆயனாய்த்தான் பேசினார் வழி நடத்த ஆனால் துன்புறும் ஆடாய் இயேசு வாய் திறந்தது இல்லை எனவேதான் இந்த மாசற்ற செம்மறி மௌனமாய் மாதாவை பார்த்துவிட்டு அப்பா காட்டிய வழியில் அமைதியாய் அனாதையாய் தொடர்ந்து நடக்கிறது பெற்றோரை இழந்த குடும்பங்களுக்காக ஜெபிப்போம் ஐந்தாம் நிலை சிமோன் இயேசுவுக்கு உதவுகிறார் திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம் அது ஏனென்றால் உம்முடைய பாரமான சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் இயேசுவின் தாழ்ச்சி இமயமாய் உயர்ந்து நிற்கிறது படைப்பனைத்தையும் ஒட்டை சொல்லால் பரப்பிப் பார்த்த இறைவன் தான் படைத்த முகமறியா மனிதன் ஒருவரின் உதவி வேண்டி நிற்கிறார் முதன்முறையாய் இயேசு தன் சிலுவையை துன்பத்தை பகிர்ந்து கொள்கிறார் வேடிக்கை பார்க்க வந்த சீமோன் வேண்டா வெறுப்பாய் சிலுவையை வாங்குகிறார் ஏன் எனக்கு மட்டும் சிலுவை இத்தனை ஆயிரம் மக்கள் இங்கே சூழ்ந்து நிற்க எனக்கு மட்டும் ஏன் இந்த அவமானம் அருவருப்பு கோபத்தோடு சிலுவை வாங்கிய சீமோன் குணம் மாறிப்போகிறது இந்த ஒற்றை செயலால் சீமோனின் பெயர் வரலாற்று ஏடுகளில் நீங்காத இடம் பிடித்து விடுகிறது உலகத்தின் பல்வேறு மூலைகளில் இயேசுவின் சிலுவை சுமக்கும் கோடிக்கணக்கான ஏழை மக்களின் பிரதிநிதி ஆனால் நாம் விரும்பாமல் சுமத்தப்படும் சிலுவைகள் கூட நம் ஆன்மாவிற்கு அளவில்லா மாற்றங்களை தரும் அருள் கருவிகளாய் மாறுகின்றன துன்புறும் உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் முகம் துடைக்கிறாள் வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம் அது ஏனென்றால் உம்முடைய பாரமான சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் இயேசுவிடம் உதவி பெற்ற நூற்றுக்கணக்கான மனிதர்கள் எங்கே மூன்று ஆண்டுகள் உறவாடி உணவருந்திய சிடர் கூட்டம் எங்கே இயேசுவின் கண்கள் தெரிந்தோரை தேடுகிறது தெரிந்தோரும் தெரியாதவர்களாய் சிலர் எதிர்கட்சியினராய் எதிர்ப்புறத்தில் தேவையின் போது இயேசுவை தேடி வந்தவர்கள் இயேசுவுக்கு தேவைப்பட்டபோது போது இயேசுவை மறந்துவிட்டனர் இயேசுவை விட்டு பறந்து விட்டனர் தன் சிலுவையை சுமக்க சற்றே நிமிர்ந்து நடந்த இயேசு தன்னந்தனி ஆளாய் விடப்பட்ட இயேசு மாநிலரின் நன்றி கட்டத்தனத்தை மனதில் சிலுவையாய் சுமந்து நடக்கிறார் மனுக்குளத்தில் மனிதாபிமானம் முழுவதுமாய் செத்துப்போய் விடவில்லை என்பதன் அடையாளமாய் எங்கிருந்தோ வந்தவள் இரத்தமடியும் இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள் பிரிந்து கிடக்கும் குடும்பங்களுக்காக ஜெபிப்போம் ஏழாம் நிலை இயேசு இரண்டாம் முறை தரையில் விழுகின்றார் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம் அது ஏனென்றால் உம்முடைய பாரமான சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் சீண்டிவிட்டால் மிருகங்கள் கூட சினந்து கொள்கின்றன கூட இருந்தவர்கள் கூட்டம் நிலைமை தலைகீழானதை கண்டு தலைமறைவான பின்புற இனத்தாரும் யூதரும் மத தலைவர்களும் மக்களும் சூழ்ந்து நிற்கும் படைவீரரும் கொலைக்காரரும் இயேசுவை எல்லை தாண்டி ஏளன்மு செய்ய இயேசு விழுகிறார் அடிப்பதற்கு தைரியம் தேவை திருப்பி அடிக்க ஆத்திரம் தேவை ஆனால் திருப்பி அடிக்க முடிந்தும் அமைதியாயிருக்க அளவுக்கதிகமான தைரியம் தேவை இயேசுவால் எப்படி முடிந்தது ஈசுவின் வீழ்ச்சி அவரின் பலவீனம் என்று எதிரிகள் தப்பு கணக்கு போட்டுவிட்டனர் ஈசுவின் தோட்டத்தை வைத்து அவர் போனவர் என்று எண்ணிவிட்டனர் அவரது வீழ்ச்சி பலவீனத்தின் அடையாளம் அல்ல அவரது பலத்தின் அடையாளம் நாம் கூட ஏழைகள் நோயாளிகள் முதியவர்கள் போன்றோரை தோட்டத்தை வைத்து வாழ்வை தொலைத்தவர்கள் என்று கணித்து விடுகிறோம் ஆனால் அவர்கள் வீழ்ந்து கிடக்கும் இயேசுவுக்கு சொந்தக்காரர்கள் இயேசு அவர்களில் விழுந்து கிடக்கிறார் தோல்வியில் வாழும் குடும்பங்களுக்காய் செவிடுத்தீர் எட்டாம் நிலை இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார் திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம் அது ஏனென்றால் உம்முடைய பாரமான சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் மனிதரின் கண்ணீர் ஒருபோதும் வீண் போனதில்லை ஒருமுறை ஒரு விபச்சார பெண் இயேசுவின் கால்களை தன் கண்ணீரால் கழுவிய போது இயேசு அவளது பாவங்களை கழுவினார் அதே கண்ணீரால் இன்னொரு முறை ஒரே மகனை பறிகொடுத்த விதவை தாய் பாடையின் முன் அழுது கொண்டே வந்தபோது இறந்த அவளது மகனை தானே முன்வந்து உயிர் கொடுத்து கண்ணீரை துடைத்தார் இயேசு மூன்றாம் முறை லாசர் இறந்தபோது அங்கு கூடியிருந்த மக்களின் கண்ணீரை கண்டு இயேசு தாமே அழுதார் இதோ இங்கேயும் கண்ணீர் பிலாத்துவின் தீர்ப்புக்குப் பின் மௌனமாகிப் போன இயேசு தன் தாயிடம் கூட பேசாத இயேசு பெண்களின் கண்ணீரைக் கண்டு சிலுவை பாதையில் முதன்முறையாய் பேசுகிறார் கண்ணீரை துடைக்க வந்தவனுக்கு கண்ணீர் எதுக்கு பாவத்தின் சுமையால் இல்லாத நானே இவ்வளவு பாடுபட வேண்டுமென்றால் பாவத்தில் அழியப்போகும் போகும் உங்கள் சந்ததியினரின் அகோர நிலை எண்ணி அழுங்கள் என்றார் இயேசு பெண்கள் கொடுமைப்படுத்தப்படும் குடும்பங்களுக்காக ஜெபிப்போம் ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம் அது ஏனென்றால் உம்முடைய பாரமான சிலுவையைக் கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் இருந்தும் இயேசு மூன்றாம் முறை தவறி விழுகிறார் உதவி செய்ய உறவுகளும் தோள் கொடுக்க தோழர்களும் இருந்தாலும் தொடர்ந்து விழுவது சில நேரம் தவிர்க்க முடியாதது என இயேசு உணர்த்துகிறார் சில நேரங்களில் ஆண்டவர் தரும் சிலுவைகள் சுமக்க முடியாத அளவுக்கு பாரமாய் தெரிகின்றன வாழ்வின் ஒட்டுமொத்த துன்பங்களும் ஒரே நொடியில் மூட்டையாய் கட்டப்பட்டு முதுகின்மேல் சுமத்தப்பட்ட உணர்வு வலுவிழந்து உறவிழந்து உருக்குலைந்த இயேசுவை பார்க்கும்போது வேதனையில் மனம் வெந்தாலும் என் வேதனையை அறிந்து கொள்ளும் தெய்வம் ஒன்று உண்டு என்ற எண்ணம் ஆறுதல் தருகிறது ஏன் எனக்கு இந்த சிலுவை என்று நம் ஆன்மா கூக்கரிலிடம் பொழுதெல்லாம் எழுந்து நடப்பது சிரமம் ஆனால் முடியாத காரியம் அல்ல நானும் விழுந்தவன்தான் என்ற இயேசுவின் குரல் நமக்குள் தைரியம் சுரக்கிறது குடிபோதை போன்ற பலவீனங்களில் விழுந்து கிடக்கும் குடும்பத் தலைவர்களுக்காய் செபிப்போம் சித்தீர் பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகள் களைப்படுகின்றன திவ்யேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம் அது ஏனென்றால் உம்முடைய பாரமான சிலுவையைக் கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் ஆதி மனிதன் ஆதாம் நிர்வாணமாய் இருந்ததால் தன்னை படைத்த ஆண்டவன் முன் வருவதற்கு அஞ்சி ஒளிந்து கொண்டான் இதோ ஆண்டவனே ஆடை இழந்துதான் தான் படைத்த மக்கள் முன் அஞ்சாமல் நிற்கிறார் ஆதி பெற்றோரை தோளால் செய்த ஆடைகளால் உடுத்தி தோட்டத்தை விட்டு அனுப்பி வைத்தார் கடவுள் இதோ இருந்த ஒரே ஆடையையும் பறிகொடுத்துவிட்டு பரிதாபமாய் நிற்கிறார் இயேசு உங்கள் மேலாடையை கேட்பவனுக்கு உள்ளாடையும் கொடுங்கள் என்ற இயேசுவிடம் அவரிடம் கேட்காமலே அவருடைய ஆடைகள் திருடப்படுகின்றன எந்த சலவைக்காரனும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளேர் என்று ஒளி வீசிய இயேசுவின் ஆடைகள் கண்முன்னே களவாடப்படுகின்றன போரில் ஜெயித்தவர்கள் தோற்றவர்களை கைதிகளாய் சிறைபிடித்து நாடு கடத்தும் போது அவர்களுடைய ஆடைகளை களைந்து அம்மணமாய் அழைத்து செல்வது வழக்கம் அது அவமானத்தின் உச்சக்கட்டம் இதோ இயேசு ஞாயிற்றுக்கிழமை தன் ஆடைகளை வழியில் விரித்து வரவேற்ற தன் மந்தையின் முன் வெள்ளிக்கிழமை நிர்வாணமாய் நிற்கிறார் இது பாவம் தந்த அடிமைத்தனம் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட குடும்பங்களுக்காய் ஜபிப்போம் பதினோராம் நிலை இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார் திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம் அது ஏனென்றால் உம்முடைய பாரமான சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரசித்தீர் ஏற உதவிய ஏணியே ஆணிகளுக்குள் அடைப்படுகிறது. இயேசுவுக்கு அதிகமாக வழி தந்தது ஆணிகளை விட ஆட்கள் தான் அறிந்தவர்கள் எல்லாம் அம்புகள்தானே எய்தவர்கள்தான் ஏராளம் முத்தம் தந்து முடிவுரை எழுதிய யூதாஸ் நிழலாய் தொடர்ந்து நிரந்தரமாய் விலகிப்போன சீடர்கள் பந்தியில் பங்கெடுத்து சந்தியில் சத்தியம் செய்த எதிரி ஒளியை இருட்டில் விரித்து அநியாய தீர்ப்பு சொன்ன தலைமை சங்கம் இப்படி இயேசுவுக்கு தந்த காயங்களை விட துரோகிகள் ஏராளம் கடைசியாய் தாம் சுமந்து வந்த விறகு கட்டின் மேல் கட்டி வைக்கப்பட்ட இசாக்கைப் போல தாம் சுமந்து வந்த சிலுவையின் மேல் ஆணிகளால் ஒட்டப்படுகிறார் இயேசு ஆட்கள் அல்ல மூன்று ஆணிகள் தான் இயேசுக்கு சொந்தமாகின்றன இல்லை இல்லை இயேசுதான் அந்த ஆணிகளுக்கு சொந்தமாகிறார் உறவுகளின்றி தனி மரங்களாய் வாடும் குடும்பங்களுக்காக ஜெபி பனிரெண்டாம் நிலை இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம் அது ஏனென்றால் உம்முடைய பாரமான சிலுவையைக் கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் ஏதேன் தோட்டத்தில் ஒரு மரம் அதிலே கனி ஒன்று பார்ப்பதற்கு கவர்ச்சியாகவும் விரும்பத்தக்கதாகவும் இருந்தது அதைக் கண்ட கன்னிப்பெண் ஏவாள் அதை உண்டு சாவை பெற்றெடுத்தாள் கல்வாரி மலையில் ஒரு மரம் அதிலே முழுக்க முழுக்க மரியாளின் உதிரத்திலிருந்து தோன்றிய ஒரே கனி தொங்கியது பார்ப்பதற்கு அழகோ கவர்ச்சியோ இல்லாமல் காண்போர் கண்களை மூடிக்கொள்ளும் வகையில் அருவறுக்கத்தக்கதாய் இருந்தது இந்த கனியை பறிகொடுத்து கன்னிப்பெண் மரியாள் வாழ்வை பெற்றெடுத்தாள் சாவு வந்த வழியாகவே வாழ்வும் வந்தது இயேசு சாவை அதன் குகைக்குள் சென்று சந்திக்கிறார் இயேசுவின் சாவால் சாவே சாகடிக்கப்படுகிறது மரணத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காய் செபிப்போம் பதிமூன்றாம் நிலை தாயின் மடியில் இயேசு திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம் அது ஏனென்றால் உம்முடைய பாரமான சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் பட்ட பகலில் ஒரு சூரியன் படுத்து கிடக்கிறது வெட்ட வெளியில் பால்நிலா வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கிறது முடிந்து போன மகனின் உடலை மாதா மடியில் சுமக்கிறாள் மடியில் மகன் இதயத்தில் தந்தை மடியில் வார்த்தை இதயத்தில் வாழ் மரியாள் என்ன நினைத்து கலங்கியிருப்பாள் போன்ற மகனே பட்டமரமாய் எருத்தி போட்ட பாவத்தை நினைத்து அழுதிருப்பாளோ அவரது அரசுக்கு முடிவு இராது என்ற வானதூதரின் வார்த்தையை நினைத்து வருந்தியிருப்பாளோ வாழ்வு முழுவதும் அன்பு என்றே துடித்த இயேசுவின் இதயம் துளைக்கப்பட்டு துடிதிடுத்து நின்று போனதை நினைத்து நிலை தடுமாறியிருப்பாளோ எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று இயேசு தலை சாய்த்தபோது மரியாளின் இதயம் சாய்ந்துவிட்டது இயேசுவின் உடல் செயலற்று போனபோது மரியாளின் இதயம் செயலற்று போய்விட்டது தவிப்பது தானே தாய்மையின் வாடிக்கை குடும்பங்களில் துன்புறும் தாய்மார்களுக்காக ஜெபிப்போம் பதினான்காம் நிலை இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார் திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம் அது ஏனென்றால் உம்முடைய பாரமான சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் குற்றவாளிகளிடையே குற்றவாளியாக கொலை செய்யப்பட்ட இயேசு செத்த பின்பு செல்வரோடு இருந்தார் இரண்டு செல்வர்கள் நிக்கோதேமு அரிமத்தியா யோசிப்பு நிக்கோதேமு இரவில் இயேசுவை தேடி வந்த பரிசேயர் இஸ்ராயேலில் புகழ்பெற்ற போதகர் இயேசுவுக்காக மறைமுகமாக பரிந்து பேசியவர் ஒளியைத் தேடி இருளில் வந்தவர் ஒளி அணைந்த பின்பு மாலை நேரத்தில் அடக்கம் செய்ய வருகிறார் நண்டிக் கடனாய் முப்பது கிலோ சந்தனத்தூளும் வெள்ளைப்போலமும் கலந்து சுமந்து வருகிறார் இன்னொருவர் யோசேப்பு பிளாத்திவிடம் துணிச்சலோடு சென்று இயேசுவின் உடலை கேட்கும் அளவுக்கு செல்வாக்கு படைத்தவர் தன் கல்லறையை விட்டுக்கொடுக்கும் அளவுக்கு வசதி படைத்தவர் ஆனால் இந்த இருவருமே இயேசுவின் உயிர்ப்பை எதிர்பார்க்காதவர்கள் இந்த கல்லறை இன்னும் மூன்று நாளில் வெறுமையாக்கப்படும் என்பதை உணராதவர்கள் மரணம் முடிவென்றால் மனித வாழ்வில் அர்த்தம் இல்லை விசுவாசத்துக்கு உயிரில்லை மரணம் தாண்டி மறுவாழ்வை எட்டி பார்ப்போம் எனக்கொரு பங்கு தாரும் என்று இயேசுவிடம் கேட்போம் நம் குடும்பங்களில் இறந்தவர்களுக்காக ஜெபிப்போம் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ